வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு தி பெஸ்ட் கோச்சிங் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்க பயாலஜியோட ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் பார்க்க போகிறோம். செகண்ட் பார்ட் இது. இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துருங்க, யூடியூப்ல வந்து லிங்க் கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டுங்க என்ன கொடுத்துருக்காங்க, மேட்ச் த ஃபாலோயிங், சரிங்களா? ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து டிசீஸ் கொடுத்துருக்காங்க, இல்லை வந்து சம்மந்தப்பட்ட இனப்புகள் கொடுத்துருக்காங்க, அது சம்மந்தமான டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்க, ஹீமோஃபிலியா அப்படிங்கிறது கிறிஸ்துமஸ் டிசீஸ் சம்மந்தப்பட்டது, ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ. அப்போ கிறிஸ்துமஸ் டிசீஸ் என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, ஒன்றும் கிடையாது, 1952 பண்ணாங்கன்னா ஸ்டீஃபன் கிறிஸ்துமஸ் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் இந்த ஹீமோஃபிலியா டிசீஸ் கண்டுபிடிக்கிறாங்க, ஓகேங்களா? அதை என்ன சொல்றாங்க, இதை வந்து கிறிஸ்துமஸ் டிசீஸ்னு சொல்லி அழைச்சாங்க. அதாவது என்ன விஷயம், ரத்தம் உறையாமல் இருக்கும் இல்லையா, அந்த டிசீஸ் தான். பிளட் வந்து என்ன ஆகுது, உறைஞ்சு போகாது, அப்படியே வந்துட்டே இருக்கும், அதான் வந்து ஹீமோஃபிலியா டிசீஸாக இருக்கு. அப்போ என்ன பண்ணாங்க, 1952 தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டீஃபன் கிறிஸ்துமஸ்ங்கிற பேர்ல இருக்கிற ஒருத்தருக்கு கண்டுபிடிச்சாங்க, அதனால அழைக்கிறாங்க அவ்வளோதான். இப்போ வந்து ஹீமோஃபிலியான கிறிஸ்துமஸ் டிசீஸ். அடுத்து பாருங்க, ஒய் லிங்க்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹோலண்ட்ரிக் ஜீனா இருக்கு, சரிங்களா? அடுத்து பார் பாடிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபீமேலுக்கு இருக்கக்கூடியது, ஃபீமேலுக்கு இருக்க பார் பாடிஸ். அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே இன்ஆக்டிவேட்டடா வந்து எக்ஸ் குரோமோசோம் இருக்கும், சரிங்களா? ஸோ குரோமோசோம் எக்ஸ்ஓ இருக்கு இல்லையா, அது வந்து ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் இன்ஆக்டிவேட்டடா எக்ஸ் குரோமோசோம் வந்து, அது பேர் வந்து பார் பாடின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அடுத்து பாருங்க, எக்ஸ் எக்ஸ்ங்கிறது குரோமோசோம் பார்த்தாலே தெரிஞ்சது, ரொம்ப சிம்பிள், ஓகேங்களா? ஆப்ஷன் என்னவா இருக்கு, ஆப்ஷன் டி 2 4 1 3 தான் வந்து இதுக்கான ஆன்சரா இருக்கும், ரொம்ப சிம்பிளான விஷயம். அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, ஆஃப்டர் ஓவலேஷன் எண்டோக்ரைன் பார்ட் ஆஃப் ஓவரி இஸ் கால்டு, அதாவது அண்ட விடுவிப்பிற்கு பின் நாளமில்லா பகுதியான அண்டகம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் பாத்தீங்கன்னா கார்பஸ் லூட்டியம், ஓகேங்களா? சோ அண்ட விடுவிப்பிற்கு பின் நாளமில்லா பகுதி எப்படி அழைக்கப்படுது, கார்பஸ் அழைக்கப்படுது, அதாவது ஆஃப்டர் ஓவுலேஷன் எண்டோக்ரைன் பார்ட் ஆஃப் ஓவர் இஸ் கால்ட் கார்பஸ் லூட்டியம். அடுத்து பாருங்க, த ரிசால்விங் பவர் ஆஃப் நார்மலை, அதாவது ஒரு சாதாரண மனித கண்ணுடைய பகுதிறன் அப்படிங்கிறது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 100 மைக்ரானா இருக்கும், சரிங்களா? ஆப்ஷன் ஏ 100 தான் வந்து சரியான ஆன்சரா இருக்கு. அடுத்து பாருங்க, மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. சோ ஒரு சைடு பாத்தீங்கன்னா வந்து அந்த பர்டிகுலர் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் கொடுத்துருக்காங்க, நியூட்ரியன்ஸ் கொடுக்குறாங்க, ஓகேங்களா? அதுக்கு ஈக்குவல் என்ன டிசிஷன் கொடுக்குறாங்க, ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது குளோரைடு, அது என்ன பண்ணி நமக்கு என்சைம் ஆக்டிவேட்டர் ஃபார் போட்டோலைசிஸ், அதாவது ஒளிப்பிழத்தின் போது நொதியா செயல்படுது, ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ஸோ ஜிங்க் புத்தநாகம் இருக்கு இல்லையா, அங்கெங்க பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு எசன்சியல் ஃபார் பயோசிந்தசிஸ் ஆஃப் ஐஏஏ, அதாவது என்ன பண்ணுது நமக்கு ஐஏஏங்கிற உயிரி சேர்க்கைக்கு நமக்கு ஜிங்க் தேவைப்படுது, ஓகேங்களா? அடுத்து பாருங்க, காப்பர் இதுக்கு பயன்படுது, காப்பர் பார்க்கும்போது முழுசா கான்ஸ்டன்ட் ஆஃப் பிளாஸ்டோசைனின், அதாவது பிளாஸ்டோசைனோட உட்பொருளா இது இருக்குது, சரிங்களா? அடுத்து போரான், சோ போரான் என்ன பண்ணுது நமக்கு நெசசரி ஃபார் டிரான்ஸ்லோகேஷன் ஆஃப் சுகர்ஸ், அதாவது சர்க்கரை இடம்பெயர்றதுக்கு இது முக்கியமான காரணமா இருக்கு, சரிங்களா? அப்ப குளோரைடுங்கிறது பயன்படுறது ஒளிப்பிழத்தின் போது நொதியா செயல்படுது, சரிங்களா? அடுத்து ஜிங்க் எதுக்கு பயன்படுது, நம்ம ஐஏஏ வந்து உருவாகிறதுக்கு பயன்படுது. அடுத்து பார்க்கும்போது காப்புறதுக்கு பயன்படுது, இது வந்து பிளாஸ்டோசைனோட உட்பொருளா இருக்கு. போரான் பயன்படுறது பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஷன் டி சர்க்கரை இடம்பெயர்வுக்கு பயன்படுது, சரிங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், தெரிஞ்சுங்க. அடுத்து பாருங்க, ஹவு மெனி நம்பர் ஆஃப் வைரஸஸ் ஆர் நோன் டு காஸ் ஹெப்படைட்டிஸ், ஓகேங்களா? அதாவது மஞ்சள் காமாலையே வந்து எத்தனை வகையான வைரஸ் உருவாக்குதுன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏ 9 வகையான வைரஸ் வந்து உருவாக்குது. அடுத்து பாருங்க, டேஸ் டு நாட் டேக் பார்ட் இன் த மைட்டாட்டிக் டிவிஷன், மைட்டாசிஸ் செல் பிரிதல்ல பங்கு பெறாத ஒரு விஷயம் கேட்டாங்கன்னா வந்து ஹெட்டரோ குரோமாட்டின், ஆப்ஷன் ஏ ஹெட்ரோ கிரோமாட்டின் தான் பார்த்தீங்கன்னா மைட்டாசிஸ்ல வந்து இடம்பெறாத ஒரு விஷயமா இருக்கும். அடுத்து பாருங்க, விச் ஆர்கனல் இஸ் ஆப்சன்ட் இன் ஹியூமன் ஸ்டெம்ஸ், அதாவது மனித விந்து செல்ல இல்லாத ஒரு நுண்ணுறுப்பு கேட்கறாங்க, என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்டோ பிளாச வலை, அதாவது எண்டோ பிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தான் வந்து ஹியூமனோட ஸ்டெம்ல இருக்காது. அடுத்து பாருங்க, மைக்ரோ பாக்டீரியம் டியூபர் க்ளோசிஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்கறாங்க. மைக்ரோ பாக்டீரியம் டியூபர் க்ளோசிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்டீரியா, சரிங்களா? இது வந்து ஒரு மைக்ரோ ஆர்கானிசம், அதாவது பாக்டீரியாவா இருக்கு, சரிங்களா? ஸோ மைக்ரோ பாக்டீரியம் என் டியூபர் க்ளோசிஸ்ங்கிறது ஒரு பாக்டீரியா, ஓகே. அடுத்து பாருங்க, விச் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ், அதாவது இயற்கை வளங்களின் சீரழிவிற்கு முதல் படியாக அமைவதுன்னு பார்த்தாங்கன்னா வந்து ஹண்டிங், என்ன பண்றோம் அனிமல்ஸை வந்து வேட்டையாடுறோம் இல்லையா, அதான் வந்து இயற்கையோட சீரழிவுக்கு முக்கியமான காரணமா இருக்கு, ஹண்டிங் தான் ஆன்சரா இருக்கும். அடுத்து பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் என் ஆட்டோ இம்யூன் டிசீஸ், ஓகேங்களா? ஸோ அப்போ ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடி இருக்கு இல்லையா, உடம்பு இருக்கு இல்லையா, அந்த உடம்புல இருக்கக்கூடிய நேச்சுரல் டிஃபென்ஸ் சிஸ்டம், இதற்கும் உயிரியலாக பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு தற்காப்பு மண்டலம் இருக்கும் இல்லையா, அந்த தற்காப்பு மண்டலத்துக்கு டிஃபரன்ஸ் தெரியாது, என்னென்னு எது நம்மளுடைய செல்லு
எது ஃபாரின் செல்லும் டிஃபரன்ஸ் தெரியாது. அப்ப என்ன பண்ணும், நம்ம செல்லே தாக்க ஆரம்பிச்சிடும். அதாவது பாத்தீங்கன்னா தற்காப்பு மண்டலங்கிறது எப்படி இருக்கும், நமக்கு இம்யூன் சிஸ்டம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஓன் செல் இருக்கும், அதே போல ஃபாரின் செல் இருக்கும். ஃபாரின் செல் மீன்ஸ் நமக்கு என்ன வருது, ஸோ பாக்டீரியா வைரஸ்லாம் வருது இல்லையா, இந்த மாதிரி நிறைய இருக்கு. அப்ப என்ன பாத்தீங்கன்னா இம்யூன் சிஸ்டத்துக்கு எது நம்ம செல்லு எது ஃபாரின் செல்லு டிஃபரன்ஸ் தெரியாது. அப்ப என்ன பண்ணும், இந்த வைரஸ் தாக்கறதுக்கு போல நம்ம ஆளுங்க தாக்க ஆரம்பிச்சிடும், அழிக்க ஆரம்பிச்சிடும், இந்த மாதிரி போகுது இல்லையா. அதுதான் பாத்தீங்கன்னா ஆட்டோ இம்யூனிட்டிஸ் சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வந்து மல்டிபிள் ஸ்க்ளிராசிஸ், அதாவது என்ன சொல்றாங்க பல்கூட்டு செதில் நோய் தான் பாத்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸ்க்கு எக்ஸாம்பிளா இருக்கு. பல்கூட்டு செதில் நோய் அதாவது மல்டிபிள் ஸ்க்ளிராசிஸ். ஓகேங்களா, அடுத்து சொல்றாங்க பாருங்க, த க்ரோத் ஆஃப் போலன் டியூப்ஸ் டவுன் த ஸ்டைல் ஆஃப் இஸ் டியூ டு. ஓகேங்களா, என்ன சொல்றாங்க, மகரந்த குழாயில் வளர்ச்சியடைந்து சூழ் தண்டனை நோக்கி வளர்வதற்கு என்ன சொல்ல போயிருக்காங்க. அப்ப என்ன பாருங்க, மகரந்த குழாய் வளர்ச்சி அடைந்து சூழ் தண்டனை நோக்கி போகுது, அதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க பாருங்க, சோ வேதி நாட்டம் அதாவது கீமோட்ராபிசம். The growth of pollen tubes down the style is known as என்ன பார்த்தீங்கன்னா வந்து கீமோட்ராபிசம், அதாவது மகரந்த குழாய் வளர்ச்சி அடைந்து சூழ் தண்டனை நோக்கி போவதற்கு என்ன காரணமா இருக்கு பார்த்தீங்கன்னா வேதி நாட்டம் காரணமா இருக்கு. அடுத்து பாருங்க சொல்றாங்க, ஹவு த டிராகன் குளியாசிஸ் டிசீஸ் டிரான்ஸ்மிஷன் டேக்ஸ் பிளேஸ், அதாவது டிராகன் குளியாசிஸ் நோய் பரவருக்கு எப்படி காரணமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் ஆஃப் வாட்டர் கண்டெய்னிங் கிளைகாப்ஸ். ஓகேங்களா, சைக்ளாப்ஸ்ங்கிற இருக்கக்கூடிய தண்ணீரை கூட நமக்கு ஏற்படுது. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா வந்து நம்ம புழு இருக்கு இல்லையா, அதான் சொல்லுவாங்க சைக்ளாப்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நெமட்டோடு. ஓகேங்களா, அதற்குரிய வந்து சாப்பிட்டு நமக்கு டிராகன் குளியாசிஸ்ங்கிற நோய் பரவ காரணமாக இருக்கு. சரிங்களா, அப்போ சைக்ளாசிப்ஸ் இருக்கக்கூடிய தண்ணீர் குடிச்சா இந்த டிராகன் குளியாசிஸ் நோய் பரவும். அடுத்து பாருங்க, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்என்ஏ அண்ட் டிஎன்ஏ இஸ் தட் ஆஃப், அதாவது ஆர்என்ஏவுக்கும் டிஎன்ஏக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்பேட் மற்றும் சர்க்கரையில் உள்ளது, தப்பு. அடுத்து பாருங்க, பாஸ்பேட் நைட்ரோஜனஸ் பேஸ் இருக்கு, தப்பு. அடுத்து பாருங்க, நியூக்ளியோசைட் அண்ட் நியூக்ளியோடைடு இருக்கு, தப்பு. ஓகேங்களா, ஸோ எந்த ஆங்கிள் மாறும் பார்த்தீங்கன்னா சுகர் அண்ட் நைட்ரோஜினஸ் பேஸ் இருக்கு இல்லையா, அங்கதான் டிஃபரன்ஸா இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா சர்க்கரை மற்றும் நைட்ரோஜினஸ் பேஸ்ல தான் வந்து ஆர்என்ஏவுக்கும் டிஎன்ஏக்கும் வேறுபாடு இருக்கும். முக்கியமான குவஸ்டின் அப்படியே கேட்பாங்க. அடுத்து பாருங்க, நியூ ஃப்ராண்டியர் ஆஃப் ட்ரக் டிசைன் எம்ப்ளாயிங் ஸ்மால் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏஸ், அதாவது டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏவுடைய சிறிய நீளப்பர் நிரப்புகளை பயன்படுத்தி மருந்து வடிவமைக்கும் புதிய முறைக்கு என்ன பேர் கேட்டாங்கன்னா வந்து ஒலிகோ நியூக்ளியோடைட்ஸ். ஓகேங்களா, ஒலிகோ நியூக்ளியோடைட்ஸ் ஆன்சரா இருக்கும். சரிங்களா, அது தெரிஞ்சுங்க. அடுத்தது, பிரசன்ஸ் ஆஃப் அப்நார்மல் அமௌண்ட் ஆஃப் சுகர் இன் யூரின் இஸ் ரெஃபர்ட், அதாவது சிறுநீரகத்துல அளவுக்கு அதிகமான சர்க்கரை காணப்படுவதற்கு என்ன பேர் பார்த்தீங்கன்னா கிளைகோஸ் யூரியா. கிளைகோஸ் யூரியா தான் பார்த்தீங்கன்னா சிறுநீரகத்தை, குறிப்பா யூரின்ல பார்த்தீங்கன்னா அதிகமான சர்க்கரை இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கிளைகோஸ் யூரியா. அடுத்து பாருங்க, யூட்ரோஃபிகேஷன் லீட்ஸ் டு த டெத் ஆஃப் ஃபிஷஸ் டியூ டு, அதாவது நியூட்ரோஃபிகேஷன் என்ன ஆகுது, மீன் வந்து செத்து மிதக்குது. அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் அதாவது குறைந்து போகுது, டியூ டு டிக்ரீஸ்டு ஆக்சிஜன் கண்டென்ட் தான் என்னாகுது, யூட்ரோஃபிகேஷனால பார்த்தீங்கன்னா வந்து மீன் செத்து மிதக்குது, ஆக்சிஜன் அளவு குறைஞ்சு போகிறதுனால ஏற்படுது. அடுத்து பாருங்க, ராபர்ட் கேலோ டிஸ்கவர்டு ஹெச்ஐவி விச் காசஸ் எய்ட்ஸ் இன் த இயர் ஆஃப் 1984. என்ன பண்றாங்க, ராபர்ட் கேலோவர் என்ன பண்ணியிருக்காருன்னா எய்ட்ஸ் உருவாக்கக்கூடிய ஹெச்ஐவி வைரஸை கண்டுபிடிச்சிருக்காரு, இந்த வருஷம் 1984. அடுத்து பாருங்க, என் எக்ஸாம்பிள் ஃபார் C4 பிளான்ட், அதாவது C4 தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு பார்க்கும்போது சுகர் கேன் கரும்பு இருக்கு இல்லையா, அதுதான் C4க்கான எக்ஸாம்பிளா இருக்கு. ஓகேங்களா, அடுத்து கொடுக்குறவங்க பாருங்க, காரணம் கூட்டுங்கிற மாதிரி ஃபார் அ பர்சன் ஃபிட்டட் வித் ஆர்டிஃபிஷியல் பேஸ் மேக்கர் ஆஃப்டர் 7 இயர்ஸ் பேட்டரி ஃபார் த பேஸ் மேக்கர் வாஸ் ரீப்ளேஸ்டு பை சர்ஜரி, அதாவது என்ன சொல்றாங்கன்னா செயற்கை பேஸ் மேக்கரை பொறுத்தன பிறகு என்ன பண்ணுவாங்க 7 வருஷத்துக்கு ஒரு என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணி வெளியே எடுத்துருவாங்கன்னு சொல்றாங்க. சரிங்களா, அடுத்து பாருங்க, பிகாஸ் த பேஸ் மேக்கர் லித்தியம் பேட்டரி லாஸ்ட் ஃபார் 7 to 8 இயர்ஸ். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேஸ் மேக்கர்ல இருக்கக்கூடிய லித்தியம் பேட்டரி இருக்கு இல்லையா, அது 7 to 8 வருஷம் தான் செயல்படக்கூடியதாக இருக்கும். அப்ப என்ன பண்றாங்க 7 வருஷத்துக்கு அவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து வேற பேட்டரி வைப்பாங்க. அப்ப வந்து காரணமும் சரி கூற்றும் சரி. சரிங்களா, காரணமும் கூற்றும் சரியா தான் இருக்கு, ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க, த மெத்தட் ஆஃப் பெர்மனன்ட் பர்த் கண்ட்ரோல் இன் மேலிஸ். ஓகேங்களா, ஆண்களுக்கான ஒரு நிலையான கருத்தடை மருந்து சாதனம் பாத்தீங்கன்னா வந்து வாசக்டமி. சரிங்களா, வாசக்டமி தான் பாத்தீங்கன்னா ஆண்களுக்கான நிலையான கருத்தடை சாதனமா இருக்கும், முறையா இருக்கும். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, பிளாஸ்மா இஸ் ஏ கிளவுட் ஆஃப், பிளாஸ்மாங்கிறது எதெல்லாம் உருவாக்கப்பட்டுன்னு கேட்டாங்கன்னா முழுவதும் அயனி நிலையில் உள்ள துகள்கள். பிளாஸ்மா எப்படி இருக்கு, கம்ப்ளீட்லி அயோனைஸ்டு மேட்டரா இருக்கு. சரிங்களா, அடுத்து பாருங்க, ரத்தத்தில் உள்ள செல் வெளி திரவம். ஓகேங்களா, ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து லைகேஸ். ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கு, ஒரு நிமிஷம்.
ஓகே, த எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட் ஆஃப் பிளட் இஸ் பிளாஸ்மா. ரத்தத்தில் உள்ள செல் செல்வெளி திரவம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்மாவா இருக்கும், சரிங்களா. அடுத்து பாருங்க, த என்சைம் த ஜாயின்ஸ் டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட்ஸ், டிஎன்ஏ துண்டுகள் இருக்கு இல்லையா, அதை ஒட்ட வைக்கிறதுக்கு பயன்படக்கூடிய நொதி பார்த்தீங்கன்னா லைகேஸா இருக்கு, சரிங்களா. அடுத்து பாருங்க, வாட் இஸ் பிசிக்கல் அண்ட் மென்டல் டிபெண்டன்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் கால்டு அடிக்ஷன், அதாவது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சில மருந்துக்கு என்ன ஆகிறாங்க, அடிமையாகிறாங்க இல்லையா, அந்த முறைக்கு பேர் பார்த்தீங்கன்னா அடிக்ஷன், அடிமையாதான்னு சொல்லுவாங்க தமிழ்ல, சரிங்களா. அதான் என்ன ஆகுது, அடிக்ஷன் பிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஒரு சில குறிப்பிட்ட மருந்துக்கு அடிமையாகிறது, அதை எடுக்காம விட்டா கைகால உதர ஆரம்பிச்சிடும், அந்த கண்டிஷன் பேர் பார்த்தீங்கன்னா அடிக்ஷன் சொல்றாங்க. அடுத்து பாருங்க, வேர் டஸ் ஆக்சிடேட்டிவ் பாஸ்பரிலேஷன் டேக்ஸ் பிளேஸ், அதாவது ஆக்சிஜனேற்ற பாஸ்பேட் சேர்ப்பு எங்க நடக்குதுன்னு கேட்டாங்கன்னா மைட்டோகாண்ட்ரியல் நடக்குது, சரிங்களா. அடுத்து பாருங்க, காலா அசார் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா கருங்காய்ச்சல் சொல்லுவோம் இல்லையா, அதான் கருங்காய்ச்சல் தான் பார்த்தீங்கன்னா காலா அசார்ங்கிறது. அப்ப என்ன சொல்றாங்க பாருங்க, எதனால ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா வந்து லிஸ்மேனியா டோனோவானி, சரிங்களா, லிஸ்மேனியா டோனோவானி தான் வந்து காலா அசார், அதாவது கருங்காய்ச்சலுக்கு காரணமா இருக்கு, சரிங்களா. முக்கியமான க்வெஸ்சன். அடுத்து பாருங்க, விச் இஸ் கால்ட் ஆஸ் அ இந்தியன் ஃபிளையிங் ஃபாக்ஸ், சரிங்களா, இந்தியாவுடைய பறக்கும் நிலையம் சொல்றாங்க பாத்தீங்கன்னா இந்தியன் ஃப்ரூட் பேட்டர் இல்லையா, அதாவது இந்திய பழ வவ்வால், அதான் சொல்றாங்க இந்திய பறக்கும் நிலையம் அழைக்கிறாங்க. அடுத்து பாருங்க, மோனோன்ட்ரியா வகுப்புல, சரிங்களா, என்னென்ன வந்து குடும்ப தாவரங்கள் வகைப்படுத்தப்பட்டிருக்கு, அதாவது பாத்தீங்கன்னா டேஸ் அண்ட் டேஸ் ஃபேமிலிஸ் ஆர் குரூப்டு அண்டர் த டிவிஷன் ஆஃப் மோனோன்ட்ரியா. என்ன இருக்கு பாத்தீங்கன்னா ஜிஞ்சிஃபரேசி, அடுத்தது அனகார்டியேசி, ஜிஞ்சிஃபரேசியும் அனகார்டியேசியும் இருக்கு மோனோன்ரியா வகுப்புல வந்து வகுப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா வந்து ஆர்ஹெச் விட்டேகரம்னு இருக்காரு, ஸோ ஒரு அஞ்சு விதமா வந்து லிவிங் ஆர்கனிசம் கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு, சரிங்களா. சொல்ல பாருங்க, ஆர்ஹெச் விட்டேகர் என்பவர் அனைத்து உயிர்களையும் என்ன பண்ணியிருக்காரு, அஞ்சு உலகங்களா பிரிச்சிருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து முனீரா, அடுத்து பாத்தீங்கன்னா புரோட்டிஸ்டா, அடுத்து பாத்தீங்கன்னா வந்து ஃபங்கை பூஞ்சைகள் இருக்கு இல்லையா அது, அடுத்து பாத்தீங்கன்னா பிளான்ட் தாவர குடும்பங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா அனிமாலியே பாத்தீங்கன்னா விலங்கு குடும்பங்கள். என்ன பண்றாரு, அஞ்சு விதமா வந்து அன்னத்தை உயிரிழந்து வகைப்படுத்திருக்காரு யாருன்னா ஆர்ஹெச் விட்டேகர். அடுத்து பாருங்க, என்ன சொல்றாங்கன்னா சில விஷயங்கள் மேட்ச் பண்ண சொல்றாங்க, ஓவிடக்ட் அதாவது அன்றாடம் இருக்கு இல்லையா, அது இப்ப என்ன பண்றாங்க டியூபெக்டமி பண்ணுவாங்க, ஓவிடக்ட்ல பாத்தீங்கன்னா வந்து டியூபெக்டமி பண்ணுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வாஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பண்ணுவாங்க, அதுல வந்து வாசக்டமி பண்ணுவாங்க, சரிங்களா. அடுத்து பாருங்க, கேமிட் இன்ட்ரா ஃபெலோபியன் டிரான்ஸ்ஃபர், சரிங்களா, அதாவது இனச்செல் அண்டனால உட்செலுத்துதல் எங்க நடக்கும் பாத்தீங்கன்னா ஃபெலோபியன் டக்டல் நடக்கும், சரிங்களா. அடுத்து பாருங்க, என்ன பண்றாங்க செர்விக்கல் கேப், என்ன பண்றாங்க விஜினால செலுத்துவாங்க, சரிங்களா. அப்ப பாருங்க அண்டனாலம்ங்கிறது எங்க நடக்கக்கூடியது, அண்டனத்தில் நடக்கக்கூடிய பாத்தீங்கன்னா டியூபெக்டமி, அடுத்து விந்துநாளத்தில் நடக்கக்கூடிய பாத்தீங்கன்னா வாசக்டமி, அடுத்து பாத்தீங்கன்னா வந்து ஏபி, அடுத்து சொல்றாங்க இடைச்சல் அண்டனால உட்செலுத்துது எங்க நடக்குது ஃபெலோபியன் குழல் நடக்குது. அடுத்து கருத்தடை திரவி சவு பாத்தீங்கன்னா வந்து கலவி கால்வர் நடத்த வைக்க போறாங்க, சரிங்களா. அப்போ பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டியா இருக்கு. அடுத்த கேள்வி பாருங்க, பெர்மனன்ட் பெர்த் கண்ட்ரோல் மெத்தட் இன் ஃபீமேல் இஸ் டியூபெக்டமி, இதுவே ஆண்கள் இருந்தால் வாசக்டமி, பெண்களுக்கு பாத்தீங்கன்னா டியூபெக்டமியா இருக்கும், நிரந்தர நிலையான கருத்தடை முறை பாத்தீங்கன்னா பெண்களுக்கு டியூபெக்டமி, ஆண்களுக்கு வாசக்டமி. அடுத்து சொல்றாங்க பாருங்க, க்வெஸ்சன், தேர் இஸ் அ பாசிவ் மூவ்மெண்ட் ஆஃப் நியர்லி 70% ஆஃப் பிளட் ஃப்ரம் ஆரிக்கிள் டு வென்ட்ரிக்கிள், ரிமைனிங் 30% இஸ் பம்ப்டு இன்டு வென்ட்ரிக்கிள்ஸ் பை த ஆர்டிஃபிஷியல் கான்ட்ராக்ஷன், ஆர்டீரியல் கான்ட்ராக்ஷன். என்ன சொல்றாங்க, ஏட்ரியத்திலிருந்து வென்ட்ரிக்குள்ளுக்குள்ள 70% ரத்தம் தானாகவே போய் சேர்ந்தது, மீதி என்ன பாத்தீங்கன்னா 30% இருக்கு இல்லையா, அதை என்ன பண்றாங்க ஏற்றிய சுருக்கத்தால் திணிக்கப்படுகிறது கொடுக்குறாங்க, சரிங்களா, கரெக்ட் தான், ஓகேங்களா. காரணம் என்ன, த ஓப்பனிங் ஆஃப் ஆட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வ்ஸ், அப்படின்னா அது காரணம் ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வ் இருக்கு இல்லையா, அது திறக்கிறதுனாலதான் என்ன ஆகுது மேல சொன்ன மாதிரி நடக்குது. அப்ப காரணமும் சரி கூற்றும் சரி, அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். அடுத்து சொல்றாங்க பாருங்க, த மெச்சூர் ஸ்டெம் செல்ஸ் ஆர் ஸ்டோர்டு ஹியர், முதிர்ந்த விந்தனுக்கு எங்க ஸ்டோர் ஆகுது, செமினல் வெசிக்கல்ல ஸ்டோர் ஆகுது, ஆப்ஷன் பி, மெச்சூர் ஸ்டெம் செல்ஸ் ஆர் ஸ்டோர்டு இன் செமினல் வெசிக்கல். அடுத்து பாருங்க, மேட்ச் பலம் கொடுத்துருக்காங்க, சோ ஹெலிக்கல் ராடு ஷேப், அதாவது சுருள் இலை குச்சி வடிவம் இதுல இருக்கும் பாத்தீங்கன்னா புகையிலை பலவண்ண பூச்சி வைரஸ், ஓகேங்களா, அதாவது டொபோக்கம் வைரஸ் வைரஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஹெலிக்கல் ராடு ஷேப்ல இருக்கும். அடுத்தது பிரிக் ஷேப்டு, சோ பிரிக் ஷேப் பாத்தீங்கன்னா வந்து பாக்ஸ் வைரஸ், சரிங்களா, அதாவது பாத்தீங்கன்னா அம்மை நோய் இருக்கு இல்லையா, அங்க இருக்கதான் பாத்தீங்கன்னா செங்கல் வடிவமா இருக்கும்.
அடுத்து பாருங்க டேட்போல் ஷேப் எதுபடிக்கு தலைப்பிரட்டை வடிவம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியோ பேஜ் சரிங்களா தலைப்பிரட்டை வடிவத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாக்டீரியோ பேஜ் வைரஸா இருக்கு அடுத்து என்ன சொல்றாங்க புல்லட் ஷேப் அதுல இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ரேபிஸ் வெறினை கடி இருக்கு இல்லையா அந்த வைரஸ் அப்படி இருக்கும் ஸோ ஹெலிக்கல் ராடு ஷேப்னு கேட்டாங்கன்னா வந்து டொபோக்கா மொசைக் வைரஸ் பிரிக் ஷேப்டு செங்கல் ஷேப்டுன்னு கேட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து பாக்ஸ் வைரஸ் அம்மை வைரஸ் அடுத்து டேட்போல் ஷேப்டு தலைப்பட்டை அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து பாக்டீரியா பேஜ் புல்லட் ஷேப்னு கேட்டாங்கன்னா வந்து ரேபிஸ் வைரஸ் ஓகேங்களா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு பார்த்துக்கோ அடுத்து சொல்லுவாங்க பாருங்க ஃபைண்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் சிக்னல் மாலிகுல் கேரிஸ் எ மெசேஜ் டு த டார்கெட் செல் என்ன பண்ணுது சமிக்கை மூலக்கூறுகள் செய்தியை இலக்கு செல்களுக்கு எடுத்து செல்கின்றன கரெக்ட் தான் டார்கெட் செல் டிடெக்ட்ஸ் த சிக்னல் மாலிகுல்ஸ் அண்ட் ரிசீவ் த மெசேஜ் அதாவது என்ன பண்ணுது இலக்கு செல்கள் இருக்கு இல்லையா அது சமிக்கையை வாங்கி கண்டறிஞ்சது என்னன்னு சொல்லி ஓகேங்களா அப்ப ரெண்டுமே கரெக்ட் தான் ஆப்ஷன் ஒன்னு அண்டு ரெண்டு சரி ஓகேங்களா அடுத்து பாருங்க த சி ஃபோர் பாத்வே ஆஃப் CO2 ஃபிக்சேஷன் வாஸ் டிஸ்கவர்டு பை ஓகேங்களா சி ஃபோர் வழித்திடம் மூலம் கரியமில வாயு நிலையத்தலை கண்டறிந்தார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹேச் மற்றும் ஸ்லாக் ஓகேங்களா அது தெரிஞ்சுக்கணும் அடுத்து பாருங்க விச் இஸ் நாட் ட்ரூ ஆஃப் ப்ரோகாரியோடிக் செல்ஸ் ஓகேங்களா ஸோ ப்ரோகாரியோடிக் செல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான கூற்று இல்லை எதுன்னு கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா நோ மைட்டாட்டி செல் டிவிஷன் ஸோ கரெக்டாக தான் அது ஓகேங்களா அடுத்தது மைட்டா செல் பிரிப்பு கிடையாது இதில் ஓகே அடுத்து பாருங்க டிஎன்ஏ நாட் அசோசியேட்டட் வித் ப்ரோட்டீன்ஸ் இன் குரோமோசோம் அதாவது குரோமோசோம்ல பார்த்தீங்கன்னா டிஎன்ஏவோட புரோதம் இணைந்திருப்பதில்லை அதுவும் கரெக்ட் தான் அடுத்து டிப்பிக்கல் செல் ஆர்கனல்ஸ் லைக் மைட்டோகாண்ட்ரியா இஸ் ஆப்சன்ட் ஓகேங்களா ஸோ மைட்டோகாண்ட்ரியா போட செல் உறுப்புகள் வந்து இருக்காது அதுவும் கரெக்ட் தான் கடைசி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா மெம்பரன் பவுண்டட் நியூக்ளியஸ் கொடுக்குறாங்க இல்லையா ஸோ இதுதான் தப்பான விஷயம் சரிங்களா அப்போ ப்ரோக்ரியேட்டை பற்றி தப்பான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து சவ்வினால் சூழப்பட்ட சவ் உட்கரன் இருக்கு இல்லையா இதுதான் வந்து தவறான ஒரு விஷயமா இருக்கு ஓகேங்களா அடுத்து பாருங்க ஸோ என்ன சொல்றாங்க எக்ஸிபிஷன் ஆஃப் சூப்பீரியாரிட்டி பை எ ஹைபிரிட் ஓவர் போத் ஆஃப் இட்ஸ் பேரண்ட் இஸ் கால்டு அதாவது பெற்றோர் தலைமுறையை விட அதிக உயர்வு பண்புகளை பெற்ற கலப்பின உயிர் கேட்டாங்கன்னா வந்து ஹெட்ரோசிஸ் அதாவது கலப்பு விரியம் பெற்றோரை விட அதிக விரியமா இருக்கும் அது எதுன்னு கேட்டாங்கன்னா வந்து கலப்பு விரியமா இருக்கும் அடுத்து பாருங்க ஹீமோகுளோபின் ஹீமோசைனின் சீரம் அல்புமின் ஆர் த டைப்ஸ் ஆஃப் புரோட்டீன் என்ன ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா வந்து டிரான்ஸ்போர்ட் புரோட்டீன்ஸ் கடத்தும் வகை புரதம் ஹீமோகுளோபின் ஹீமோசைனின் சீரம் அல்புமின் எல்லாமே பார்த்தீங்கன்னா கடத்தும் வகை புரதமா இருக்கு அடுத்து பாருங்க விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் மேல் அக்சரி ரீப்ரொடக்டிவ் கிளான்ஸ் இன் மம்மல்ஸ் அதாவது கீழ்கண்டவற்றில் பாலூட்டியின் ஆண் இனப்பெருக்க துணை உறுப்பியா சுரப்பு கேட்டாங்கன்னா வந்து புரோஸ்டேட் கிளாண்ட் புரோஸ்டேட் சுரப்பி தான் பார்த்தீங்கன்னா ஆண் பாலூட்டியை பொறுத்த வரைக்கும் இனப்பெருக்க உறுப்புல ஆண்களுக்கு துணை சுரப்பியா இருக்கிறது புரோஸ்டேட் கிளாண்டா இருக்கு ஓகேங்களா ஹூ டிஸ்கவர் ஆர்கஜ் ஃபேக்டர் ஓகேங்களா ஸோ ஆர்கஜ் ஃபேக்டர் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ரீசஸ் ஃபேக்டர் சொல்லுவாங்க ஸோ ரீசஸ் ஃபேக்டர் சரிங்களா அது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்ஹெரிட்டடா ப்ரோட்டீனா இருக்கும் ஓகேங்களா அதனால பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய பிளட் செல்ஸ் இருக்கு இல்லையா ரத்த சிவப்பணுக்கள் இருக்கு இல்லையா அவட சர்ஃபேஸ்ல மறந்துட்டு இருக்கும் ஸோ அதை கண்டுபிடிச்சு யாரும் கேட்டாங்கன்னா ஆர்கஜ் காரணம் கண்டுபிடிச்சது ஜேம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா லான்ஸ்டைனர் கால் தான் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காரு சரிங்களா அப்போ ஆர்கஜ் ஃபேக்டர் கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா வந்து லான்ஸ்டைனர் கால் தான் கண்டுபிடிச்சிருக்காரு முக்கியமான விஷயம் பார்த்துங்க ஓகேங்களா அடுத்தது ஃப்ரூட் ஆஃப் ஏஞ்சல் அதாவது தேவ தூதர்களின் கனி எதாவது கேட்டாங்கன்னா வந்து பப்பாளி தேவ தூதர்களின் கனி அதாவது ஃப்ரூட் ஆஃப் ஏஞ்சல் வந்து பப்பாயா பப்பாளியா இருக்கு அடுத்த கொஸ்டின் கொடுக்குறாங்க பாருங்க ரொம்ப சிம்பிளா இன் ஹியூமன் பீயிங்ஸ் செக்ஸ் இஸ் டிட்டர்மின்டு பை செக்ஸ் குரோமோசோம் சச் அஸ் எக்ஸ் அண்ட் ஒய் த ஃபீமேல் ஹியூமன் ரெப்ரஸன்டேஷன் இஸ் பை செக்ஸ் குரோமோசோம் கேட்குறாங்க அதாவது மனிதனோட பால் நிர்ணயித்தல்ல பால் குரோமோசோம் எக்ஸ் ஒய்யும் இருக்கு அப்படி பார்க்கும்போது மரபு வரிசைப்படி பெண்ணோட குரோமோசோம் கேட்குறாங்க அப்ப எக்ஸ் எக்ஸ் தான் ஸோ எக்ஸ் எக்ஸா இருந்தால் வந்து பெண்ணு தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா எக்ஸ் ஒய்யும் பார்த்தீங்கன்னா பால் குரோமோசோமா இருக்கு செக்ஸ் குரோமோசோமா இருக்கு ஆனால் ரெண்டுமே எக்ஸா இருந்தால் வந்து பெண் குரோமோசோமா இருக்கும் அதான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அடுத்து கேட்குறாங்க பாருங்க த ஸ்மாலஸ்ட் ஆஃப் த லிவிங் ஏப்ஸ் சிறிய வாழும் வகை வாழில்லா குரங்கு கேட்டாங்கன்னா லோரிஸ் இங்கே இருக்குல்ல அதான் லோரிஸ் ரொம்ப ரொம்ப குட்டியானது அது வந்து வாழ் இல்லாத ஒரு சிறிய வகை குரங்கா இருக்கு அடுத்து பாருங்க விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் கால்டு கிங் ஆஃப் ஆயில் சீட்ஸ் அதாவது எண்ணெய் வித்துக்களின் அரசன் யாருன்னு கேட்டாங்கன்னா நிலக்கடலை கிரவுண்ட் நட் தான் வந்து கிங் ஆஃப் ஆயில் சீட்ஸா இருக்கு அடுத்து பாருங்க த டிசீஸ் சிக்கிள் செல் அனிமியா இஸ் காஸ்டு பை சிக்கில் செல் அனிமையானக்கூடிய ரத்த சோகை நோய் வந்து ஏற்பட காரணம் கேட்டாங்கன்னா ஜீன்கள் தான் ஜீன்ஸ் தான் என்ன சிக்கில் செல் அனிமியா வந்து உருவாக்குது அடுத்து பாருங்க த டோட்டல் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஏடிபி பர் குளுக்கோஸ் ஆக்சிடைஸ் த்ரூ கிரப்ஸ் சைக்கிள் அதாவது ஒரு குளுக்கோஸ் கிரப்ஸ் சுழற்சி மூலம் சிதைக்கப்படும் பொழுது எத்தனை ஏடிபி மூலக்கூறுகளை உருவாக்குகிறது கொடுக்கிறது பார்த்தீங்கன்னா 30 சரிங்களா
அது தெரிஞ்சுக்கணும். கிரப் சைக்கிள் வந்து குளுக்கோஸ் இதோட இறப்பு என்னாவது நமக்கு வந்து 30 ஏடிபி மூலக்கூறுகள் கொடுக்குது. அடுத்து பாருங்க, கடல் சுற்றுச்சூழலின் முதன்நிலை தயாரிப்பாளர்கள் யார், அதாவது ஹூ ஆர் த மேஜர் பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் மெரைன் என்விரான்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பைட்டோ பிளாங்டன் இங்க இருக்கு இல்லையா, அதான் பாத்தீங்கன்னா பைட்டோ பிளாங்டனா இருக்கு சரிங்களா. அடுத்து பாருங்க, த மெடிசன் ஆஃப் டைபாய்டிஸ் மெடிசன் ஆஃப் டைபாய்டு, டைபாய்டு காய்ச்சலுக்கான மருந்து கேட்டாங்கன்னா வந்து குளோரோமைசிலின், குளோரோமைசிலின் தான் பாத்தீங்கன்னா டைபாய்டுக்கான மருந்தா இருக்கு ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஹியர் இந்த பார்த்தீங்கன்னா பயாலஜியோட செகண்ட் பார்ட் வீடியோ பார்த்துருக்கோம் ஓகேங்களா. அப்கமிங் வீடியோஸில் பயாலஜி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணலாம், அதை முடிச்சுட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஒவ்வொரு கொஸ்டினும் டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரை முக்கியமாக இருக்கும், ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டினில் அப்படியே திரும்ப திரும்ப கொஸ்டின் கேட்பாங்க, அதை தெளிவாக எல்லா கொஸ்டின் பார்த்துங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.